ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ்ணமேல். நம்ம இன்னைக்கு வெயிலுக்கு ஏற்ற நல்லா சில்லுன்னு குழு குழுன்னு இருக்கக்கூடிய ஆரஞ்சு ஐஸ்கிரீம் தாங்க பார்க்க போறோம். இது வந்து பழத்தை வச்சு செஞ்சிருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்பவே டேஸ்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு ஆரஞ்சு ஐஸ் செய்யறதுக்கு நான் ரெண்டு ஆரஞ்சு பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஆரஞ்சு வேணாலும் எடுத்துக்கலாம், கமல ஆரஞ்சு இல்லைன்னா நார்மலாக இருக்கிற ஆரஞ்சு கூட எடுத்துக்கலாம். இதை வந்து இப்போ நாளாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட ஜூஸை மட்டும்தான் நம்ம எடுத்து செய்ய போகிறோம். அதனால இதை நாளாக கட் பண்ணிட்டு இதோட ஜூஸை எடுத்துடலாம். நம்ம இப்போ எல்லா பழமும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலில் ஆரஞ்சு ஜூஸை மட்டும் நம்ம தனியாக புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, எல்லா பழமும் ஜூஸ் புழிஞ்சாச்சு, ரெண்டு பழம் ஜூஸும் புழிஞ்சாச்சு. இது வந்து ஒரு குட்டி கப்பில் ஒரு கப் அளவு வருது. இந்த அளவு நமக்கு போதுமான அளவாக இருக்கும். இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும், நம்ம கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இங்கே ஒரு குட்டி பவுல் எடுத்திருக்கோம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு இதை வந்து நல்லா கெட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். இது வந்து நமக்கு ஐஸ்க்கு வந்து நல்லா லைட்டாக திக்னஸ் கொடுக்கும், அதுக்காக தான் இது. இப்போ இங்கே ஐஸ் செய்யறதுக்கு ஒரு கடாயில் வந்து 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறாங்க. ஒரு 500 to 600 ml அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து இது கொதிக்கிற ஸ்டேஜ் வரட்டும், நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட் எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிக்க போகுது. இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவு சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா 1/2 கப் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதோட 1/2 ஸ்பூன் அளவு ஃபுட் கலர், ஆரஞ்சு ஃபுட் கலர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து நல்லா கொதிக்கணும் தண்ணி, அதுக்கப்புறம் மற்ற இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கோம். இப்போ பாருங்க, நல்லா தலைபல தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஊற்றிக்கலாம். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து ஒரு 2 to 3 நிமிஷமாவது கொதிக்கணும். தண்ணி வந்து லைட்டாக திக்னஸ் ஆகும், தண்ணி மாதிரி இல்லாத நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்தது நல்லாவே தெரியும். அந்த கன்சிஸ்டன்சி வரணும். ஒரு 2 to 3 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ பாருங்க, 2 to 3 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இதோட நம்ம எடுத்து வச்சிருந்த ஆரஞ்சு ஜூஸ் 1 கப்பு, ஆரஞ்சு எசன்ஸ் வந்து நான் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேங்க. இதையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது ஒரு 1 to 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், நம்ம அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு, நல்லா அட்ராக்டிவாக இருக்கு. இது நல்லா ஆரஞ்சு ஃப்ளேவர்ல இருக்கும், நம்ம என்ன பழம்லாம் சேர்த்துருக்கிறதுனால. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா சூப்பராக லைட்டாக திக்னஸ் ஆகி வந்திருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம மோல்டில் வந்து ஊற்றி ஐஸில் வந்து வச்சிடலாங்க. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் ஊற்றணும். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நமக்கு. ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம் இதை. இப்போ இங்கே நல்லா ஆறிடுச்சு. அது வந்து ஒரு பவுலில் ஒரு டீ ஃபில்டரோ இல்லை ஜூஸ் ஃபில்டரோ வச்சுக்கோங்க. அது வந்து நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் ஏதாவது தூசு இல்லை பழத்தோட இது இருந்ததுன்னா நமக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. பாருங்க, நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணியாச்சு. இங்கே மோல்டு வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன், அதில் வந்து ஊற்றிடலாம். நான் வந்து இந்த மாதிரி நார்மலாக ஐஸ் மோல்டு, குல்ஃபி மோல்டு எல்லாம் மிக்ஸ் ஆன மோல்டில் தான் ஊற்றிக்கிறேன். நீங்கள் ஐஸ் மோல்டில் கூட ஊற்றிக்கலாம். அப்படி உங்ககிட்ட மோல்டு இல்லை அப்படின்னா நீங்கள் கிளாஸில் கூட ஊற்றி வச்சுக்கலாம், அதுவுமே சூப்பராக வருங்க. நம்மளோட விருப்பம் தான், எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். இப்போ எல்லாத்துலேயுமே ஊற்றியாச்சு. இதுக்கு மேலே அலுமினியம் ஃபாயில் போட்டு நல்லா கவர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம ஒரு நைஃப் வச்சு அந்த சென்டரில் ஒரு சின்ன சின்ன ஹோல் மாதிரி போட்டுக்கலாம். அப்போ நம்ம வந்து குச்சி சொருகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம ஐஸ் குச்சியை வந்து நடுவில் சென்டரில் சொருகி விட்டுருங்க. இதே போல் எல்லாத்துலேயுமே செட் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, இப்போ எல்லாத்துலேயுமே வச்சாச்சு. இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறோம். ஒரு 7 to 8 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஈவினிங் செய்கிறீங்கன்னா ஓவர் நைட் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இங்கே 8 மணி நேரம் ஆயிடுச்சுங்க, நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் கிளாஸ்லேயுமே ஊற்றி வச்சுருக்கேன், அதையுமே உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த அலுமினியம் ஃபாயிலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், ஐஸ் வந்து நல்லா கெட்டி ஆகிடுச்சு, ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி லிக்யூடாகவே இருக்கக்கூடாது, நல்லா இந்த மாதிரி இருக்கணும். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம டீமோல்ட் பண்ணிடலாம். நான் கிளாஸ்லேயுமே ஊற்றி வச்சது பாருங்கள், நல்லா செட் ஆகிடுச்சு. இதுவுமே சூப்பராக இருக்குது. இப்போ அதுக்கு ஒரு பவுலில்
தண்ணி எடுத்துருக்கேன். அதில் நம்மளோட ஐஸ் கியூப் மோல்டை வந்து வச்சுடுங்க. இதை வச்சுட்டு இது ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அது ஆட்டோமேட்டிக்காக லைட்டாக மெல்ட் ஆகி நமக்கு ஈஸியாக டிமோல்ட் பண்ண வரும், எடுக்கிறதுக்கு வரும். இப்போ இங்கே ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம எடுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி லைட்டாக ஆட்டி விட்டு எடுங்க, ஈஸியாக எடுக்க வந்துடும். பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இதை இப்போ டிமோல்ட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணுறதாங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வீட்லேயே செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியானது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கிளாஸில் இருக்கிறதும் உங்களுக்கு டிமோல்ட் பண்ணி காட்டு பாருங்கள். உங்களுக்கு நீங்களும் இந்த ஐஸ்கிரீமை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.